பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேரிஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நல்லா தான் பண்ணிட்டு, ட்ரைனிங் நல்லா கோச் சத்யநாராயண் அண்டரில் வந்து ட்ரைனிங் நல்லா பண்ணிட்டு போயிருந்தேன். த்ரீ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 195 ட்ரைனிங்கில் பண்ணிட்டேன், நல்ல ஜம்ப் இருந்தது. ஆனால் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அன்றைக்கி வந்து எனக்கு கிளைமேட்டும் செட் ஆகலை, அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கோல்டு அடிக்க முடியல. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா நான் பண்ண ஜம்ப்பு ட்ரைனிங்கில் பண்ண ஜம்ப் கூட என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சிட்டு சொல்லி எனக்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன், கண்டிப்பாக நான் அடிச்சுட்டு வருவேன். ஏன்னா என் கூட என் கோச் சத்யநாராயண் கோச் இருக்காரு, கண்டிப்பாக அடிச்சுட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் வருது. அதுக்கு ட்ரைனிங் வந்து இப்போ வந்து ஷெடியூல் போட்டுட்ருக்கோம், எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும்னு. நல்லபடியாக கண்டிப்பாக வந்து இந்த டைம் மிஸ்டேக் பண்ணது, நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஷெடியூல் போட்டுருவோம். பார்த்தீங்களா எனக்கு வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்லீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ காம்படிஷன் முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம், அப்போ பார்த்தீங்கன்னா பாடி நல்லா வார்ம் ஆனால் தான் பாடி நம்ம வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறதுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு வந்து வார்ம் அப் ஏன்னா 1 hour பண்ணாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி பாடியில் வந்து அந்த மாதிரி ஃபீல் வரல எனக்கு. ஏன்னா 185 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாடியில் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஜம்ப் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக பாடியில் லைட்டாக ஓப்பனாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து கோல்டு வந்து விட்டுருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் நான் வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன்னா என் கோச்சு, அப்புறம் வந்து நம்ம இந்தியாவே எதிர்பார்த்துருந்தது கண்டிப்பாக கோல்டு அடிச்சிருவேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கு கிளைமேட் அப்புறம் கொஞ்சம் ஃபீவர் ஆகிருந்ததுனால என்னால் ஜம்ப் பண்ண முடியல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அடிச்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்லி தோல்வி ஆகிட்டா அது வந்து வருத்தப்பட்டு இருக்காதிங்க. அந்த வருத்தப்படுற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, யோசிச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு காம்படிஷன் ஒரு லெவலில் போயிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும், எப்படி இந்த பெரிய காம்படிஷன் எப்படி அட்டன் பண்ணுவோம், எப்படி பயமாக இருக்கும், என்ன பண்ணுவோன்னு. அந்த மாதிரி பயந்துக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லோரும் ஜெயிச்சுட்டு தான் அந்த ஒரு லெவலுக்கு காம்படிஷன் வந்திருக்கிறீங்க. அந்த பயத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த பயத்தை நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க நினச்சிட்டு நீங்கள் அந்த காம்படிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வருவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவும் கம்மியாகலை, ஏன்னா ஆக்சுவலி நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன்னு என் கோச் சத்யநாராயண் கோச்சுக்கு தெரியும். ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லிடுவார், நீ வந்து கண்டிப்பாக நீ கோல்டு அடிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் பார்த்தே சொல்லிடுவார். கண்டிப்பாக காம்படிஷன் டைமும் அந்த மாதிரி சொன்னார். இந்த கிளைமேட் செட் ஆகாதனால தான் இந்த டைம் வந்து பிரான்ஸ் ஆச்சு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது. ஏன்னா என் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க தவிர கம்மியாகிட்டால. இந்த ஒரு டைம் தான், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அப்பு டவுன் இருக்கும், அது வந்து நார்மலு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா என்னை இப்போ கோல்டு அடித்தவன் வந்து சில்வர் அடித்தான், நான் கோல்டு அடித்தேன். இப்போ அவன் கோல்டு அடிச்சிருக்கான், நானும் பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கோல்டு அடிப்பேன், கோல்டு அடிச்சுட்டு வருவேன்.